வணக்கம் நிஜங்கள் இது தீர்வர்களுக்கான களம் ஒருத்தர் சிரிச்சா நாமளும் சிரிப்போம் ஆனா சில பேர் ஒருத்தர் அழுதா சிரிப்பாங்க அந்த ரகத்தை சேர்ந்தவர்களும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அவர் யாரு பாப்பா என்னை பற்றியும் என் குடும்ப விவரத்தை பற்றியும் நன்கு அறிந்தவர் தான் என் கணவரானார் ஆனால் அவருக்கு முற்றிலும் தெரிந்த என் குடும்ப விவரங்களை கொண்டே என்னை துன்புறுத்தி கொண்டிருக்கிறாள் என்கிறாள் ஒரு பெண் அதற்கு தன் மனைவியின் குடும்பத்தில் நடக்கும் ஒரு சில விஷயங்களை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை என்கிறார் அவள் கணவர் அப்படி என்ன விஷயங்கள் அவை என் பேர் ராதாகிருஷ்ணன் நான் சென்னையில இருந்து வரேன் யாரோட வற்புறுத்தலும் இல்லாம நான் நிகழ்ச்சியில கலந்து சம்மதிக்கிறேன் நான் பேசுறதுல நிஜம் என் பேர் மேக்லா திருகழுகுன்றம் சன்னதி தேர்வுல இருந்து வந்திருக்கேன் யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம நான் இங்க வந்திருக்கேன் நான் பேசுவதெல்லாம் நிஜம் மணி மேக்லா நீங்க போன் பண்ணீங்க ஆமா மேடம் உங்க பிரச்சனை என்ன மேரேஜ் ஆகி எட்டு வருஷம் ஆகுது அதுல மூணு மாசம் தான் மேடம் எந்த ஒரு சண்டையும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருந்தோம் மீதி மாதம் பூரா சண்டை அடித்து அம்மா வீட்டுக்கு தேர்த்துறது அசிங்கமாக தகாத வார்த்தைங்க பேசுறது கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுறது இந்த மாதிரியே என் லைஃப் போயிடுச்சு மேடம் யார் மூலமாக கல்யாணம் நடந்தது ஓனர் மூலிமா மேடம் பால் கம்பெனி ஓனர் மூலிமா அதில் அம்மா தான் எல்லாமே மேனேஜ்மெண்ட் எல்லாமே அங்கே இவங்க வந்து வேலை கற்றுக் கொடுக்க வருவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இவரை தெரியும் தெரியும் பட் இருக்கும்போது அம்மா அங்கே மேனேஜர் வேலை எல்லாமே பார்த்துருக்காங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சது மேடம்

இந்த மூணு மாசம் நல்லா இருந்தோம் அதுக்கப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சது ஒரு பிரச்சனைய ஆரம்பிக்குறதுக்கு பாயிண்ட் இருந்திருக்கும் பண்றதுக்கு அந்த பாயிண்ட் இருந்தது மாசம் வரைக்கும் மேரேஜ் பண்ண இருந்தாரு அதுக்கப்புறம் மூணு மாசம் ஆகுறதுங்காட்டியுமே கேன்சர் வந்து இறந்துட்டாரு சரி நிச்சயம் பாத்தீங்களா அவங்கள வச்சு என்ன கம்பேர் பண்ணி உனக்கு ஏற்கனவே அவனோட மேரேஜ் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தை உனக்கு இருந்ததே நீ அபாஷன் பண்ணிட்டு நீ இதை சொல்லி சொல்லியே என்ன தினைக்கும் நைட்டு மூணு நாலு மணி வரைக்கும் டார்ச்சர் பண்ணுவாங்க மேடம் நிச்சயம் அந்த ஒரு தப்பு தான் நான் பண்ணது ஆனால் அதை வச்சு என் லைஃபே போயிடுச்சு மேடம் என்ன ராதாகிருஷ்ணன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்கள நாங்கள் வந்து முறைப்படி தான் மேடம் பொண்ணு பார்க்க போனோம் அப்போ வந்து இவங்க ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டதுக்கு இவங்க அம்மாவிலேருந்து எல்லாருமே எங்கள் கூட வந்த ஜனத்துக்கு முன்னாடி குக்கர் வெடிச்சிச்சுன்னு சொன்னாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம்லாம் நடந்துச்சு மேடம் கல்யாணம் ஆகிட்டு திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம் மூணு நாள்லேயே இன்னொருத்தர் என்னை கூப்பிட்டு போயிட்டு மாரி இவளுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு நிச்சயம் அந்த பையன் வந்து விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான் அப்படி அப்படின்னு சொல்லி பேசினாங்க இதை கேட்கலாமா வானாவா கேட்கலாமா வாணாவா நான் யோசிக்க சொல்ல சரி என் பொண்டாட்டி தானே ஸ்ட்ரீட்டாக கேட்டல கேட்ட இது என்னன்னு தெரியும் அப்படின்ட்டு நான் போய் கேட்டேன் வேகலாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யா அப்படின்னே இவ இப்படி உட்காந்து ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துருந்தோம் பார்க்கில் உட்காந்து பேசினது இது அவள் அப்படி தள்ளி போயிட்டான் தள்ளி போயிட்டோன்னே இல்லை இது உண்மையாக பொய்யான்னு தான் கேட்குறேன் நான் உன்னை சந்தைய போட்டோ இல்லை எதுவும் இதுவெல்லாம் கேட்கல எனக்கு தெரியாது இது இது உண்மையான்னு கேட்டேன் ஆமாம் என்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் நகைக்குன்னு ஆசைப்பட்டு அவங்க வந்தாங்க நான் வந்து இந்த மாதிரி ஆனா ஒன்றா என்னை ஆனால் சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்தா நான் பேசினேன் ஏங்க அதெல்லாம் மறைச்சிட்டிங்க அப்படின்னு இல்லைப்பா நான் சார்கிட்ட சொன்னேன் சார் உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்டாங்க இல்லைப்பா யாருமே சொல்லலை ஏ கையில் இவங்களுக்கு வந்து ஆண்டம்பரமான செலவு நம்ம வேலை வந்து சின்னதாக இருக்குது அதான் சம்பளம் கம்மியாக இருக்குது செலவு நீ பெருசாக்கிக்கிற ஃபஸ்ட்டு அது அதுக்கப்புறம் சொல்கிறவங்க பேச்சு கேப்பார் பேச்சு கேப்பார் பேச்சு அதிகம் இல்லை பட் அவங்க சொல்கிறது நீங்கள் தகாத வார்த்தையில பேசுறது அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது மேடம் இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா எனக்கு இந்த கையில அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டாண்ட ஈஸ்வரின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க கிட்ட போயிட்டு ரேஷன் கார்டை கொடுத்து அடமானம் வச்சிருக்காரு ரெண்டாயிரம் அவங்களதான் இல்ல மேடம் நம்பர் நேத்துக்கு அவங்க பார்த்து பேசினாங்க மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தனால போனேன் அப்ப பேசுனாங்க அவர் கைக்கு அடிபட்டு வந்து ரேஷன் கார்டு வச்சிடல அதுவும் ஹஸ்பண்டே வந்து மூட்டாங்க அவர்தான் தாக்கா வைக்க சொன்னாரு மூட்டா பரவாயில்லக்கா அவரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மேடம் இது நீ ஸ்டேஷன்ல கேட்டாங்கன்னா என் நம்பர் கொடு நான் அங்க நான் பேசிக்கிறேன் அவனுக்காக தானே நீ வச்ச அவனே வந்து அதை மூட்டுக்கிட்டான் நான் சொல்றேன் அப்படின்னு அந்த ஈஸ்வரிய அக்கா சொல்லி அமிச்சாங்க ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரேஷன் கார்டு அடமான வச்சுட்டு வாங்கிருக்காங்கன்னு வைங்க அந்த பணம் எதில் போடுறாங்க புது ட்ரெஸ் வாங்குறாங்க நகை நட்டு வாங்குறாங்க வீட்டுக்கு பொருள் வாங்குறாங்களா குழந்தைக்கு குழந்தைக்கு மேடம் குழந்தைக்கு வீட்டுல கூட சரி கொஞ்சம் அதிகமான இதுவாக செய்கிறது குழந்தைங்களை வாங்கி தரது கூட எல்லா குழந்தைங்களோட பெருசாக வாங்கி தரணும்னு சொல்லி ஆசைப்படுறது இது பண்ணுறது நான் தப்பு சொல்ல இருந்தாலும் நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுன்னு சொல்கிறேன் அவர் பேசுறது எல்லாமே போய் மேடம் எட்டு வருஷம் ஆகும் சந்தேகம் தான் இது வரைக்கும் வந்து நிச்சயமான பையனோட தான் என்னை கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் இப்போ வந்து எங்கள் சித்தப்பா ஓட என்னை வந்து வீட்டை விட்டு நூறுரூபா கொடுத்து தெத்தனார் கழுத்தை பிடிச்சி ஏ வேண்டாம் உனக்கு பிடிக்கல இந்த மாதிரி இருந்து உனக்கு வாழ்க்கை கொடுத்ததுக்கு உன் குடும்பமே வந்து என் காலில் விழணும் உன் அண்ணன் தம்பியிலேருந்து எல்லாரும் சொல்லி கழுத்தை பிடிச்சி என்னை தள்ளினார் அதுக்கு நான் சொன்னேன் நீ போனோட நான் வந்து உன்னை தேடி நானா ஓடியாந்து கல்யாணம் பண்ணிக்கல பத்து பேர் உங்க வீட்டு சார்பா என் வீட்டு சார்பா கேட்டாங்க அவங்க எல்லாரையும் வர வச்சு முறப்படி எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பு நான் போறேன்னு சொன்னதுக்கு சட்டபூர்வமா தான் நீ போனோம்னா இந்த குழந்தை ரெண்டுமே எனக்கு புறக்கல உங்க சித்தப்பாக்கு தான் பிறந்துச்சு நான் சொல்லிகிடும் உன் உங்ககிட்ட இருந்து நான் பிரிவேன் அப்படின்னு இவர் பேசியிருக்காரு மேடம் இப்ப இவர் பேசுறது எல்லாமே பொய் மேடம் இவங்க சித்தப்பா சொல்றது வந்து அந்த வந்து சித்தப்பா கிடையாது அந்த ஆளுக்கு வந்து ரெண்டு மனைவி இருக்கிறாங்க ரெண்டு மனைவிலேயே இவங்க அம்மா வந்து மூணாவதா அவர் வச்சு நிற்கிறாரு அவர் வந்து என்ன பேசுறாரு இவன் அஷ்டா இது திட்டம் வாங்கிட்டு வந்துட்டா அப்படி இப்படி நீ பேசுற இல்ல இவ்வளவு நான் வச்சுக்கிறேன் கிட்ட பையன் இருக்கிறான் மேடம் உங்ககிட்ட இருக்கிற புள்ளிய கொண்டாந்து விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான் மேடம் அதுதான் மேடம் பெரிய பிரச்சனையே அதுல இருந்தா பெருசா பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது அப்படி சொன்னாரா இல்ல மேம் இருக்கு மேடம் நீங்க சித்தப்பான்றது எனக்கு அப்பா மாதிரி உங்களையும் என்ன தப்பா வச்சு பேசுறப்ப நாங்க போல சித்தப்பா அப்படின்னு நான் சொன்னதோட அன்னைக்கு நைட்டே இவர் வந்துட்டாரு நான் சொன்னேன் அன்னைக்கு நைட்டே வந்த ஒரு ஸ்டேட்டா வாயால பேசியிருந்தா பரவாயில்ல மேடம் இந்த கையில் ஒரு மொபைலை வச்சு இந்தா கணேஷன் பேசுகிறாங்க அப்படின்னா இந்த பாக்கெட்லேருந்து ஒரு மொபைல் எடுத்து இன்னொருத்தர் பேசுகிறான் இப்படியே தான் ஃபோனு தான் மேடம் கொடுத்துட்டு அது சித்தப்பா கேட்டார் வந்தவன் ஒரு பொண்டாட்டியோடு சேர்ந்து இந்த மாதிரி நடந்துச்சு உங்க பொண்ணு மேலே தப்பு என் மேலே தப்பு இதை சொல்லி ஒரு பத்து பேர் உட்கார வச்சு பேசிட்டுன்னு போனால் இது குடும்பம் பண்ணுறதுக்கு நீ வந்தவனே அவங்க கிட்ட குடுக்குற இவங்க கிட்ட கொடுக்குறேன்னு பண்றேன் நீ வாழறதுக்கு தான் வந்திருக்கியா நீ பண்றது சரியில்லை இத்தனை வருஷமா நாங்க வளர்த்துட்டு இப்ப உங்ககிட்ட குடுக்கணுமா நாங்க ஒண்ணும் சோர் போடுறதுக்கு இது இல்லாம இல்ல நீ கிட்ட அந்த வீடு இந்த குழந்தையும் அந்த குழந்தைய நான் வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் மேடம் சொன்னாரு இவர் என்ன வச்சு பாத்துக்கறேன்னு தப்பா இவரு போய் இங்க வந்து இங்கேயும் இன்னமும் போய் தான் மேடம் சொல்லிட்டு இருக்காரு அந்த ரெக்கார்ட கேளுங்க மேடம் நீங்களே கேளுங்க மேடம் போடுங்க இது அம்மா பேசுறது நீ ஏ கேள்வி தப்பு இருக்குதான் பாருங்க ஹலோ அப்ப சரி அவங்க புத்தம்பிடிச்சாண்டதானா

இப்போ பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்குது பிரச்சனை பார்த்தாக்கா மூணாவது மனுஷனால வந்த பிரச்சனை ஆமா மேடம் மூணாவது மனுஷனால வந்து சரி அவங்க வீட்டுல என்ன பிரச்சனையோ அவங்க அம்மா எதுக்காக அந்த ஆள் கூட இருக்கிறாங்களோ அது அவங்க பர்சனல் ப்ராப்ளம் ஆமா மேடம் ரோஷ பொண்டாட்டி கூட சண்டை வெளியில வந்துட்டா நூறு ரூபாய் கையில கொடுத்து நீங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க அனுப்புனதுக்கு அப்புறம் அவளை நானே வச்சுக்கிறேன்னா சொல்லிருக்கலாம் அது நீங்க ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்கன்னா சொல்றேன் தப்பாக எடுத்துக்கலை மேடம் நான் கேக்குறது என்னன்னா அண்ணன் தம்பி தான் எல்லாத்தையும் பேசியிருக்கிறாங்க இது வரலாம் நான் எல்லாமே அவங்க கிட்ட தான் முடிச்சிருக்கிறேன் இவர் வரமாவே அப்படின்றது நான் கேட்குறேன் அவங்க எங்க இருந்தாலும் அவங்க அம்மா வீடு தானே மேடம் அந்த திருக்கழுகுன்றம் போனனாவே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது மேடம் ஏன் அவருக்கு வந்து ரெண்டு ஒய்ஃப் இருக்கிறாங்க மேடம் அந்த ரெண்டு ஒய்ஃப் எனக்கு எந்த விதத்திலே இல்லை சம்மந்தம் கிடையாது நான் சொல்லிவிடுறேன் மேடம் அவங்க ஒய்ஃப்போட பசங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி கிண்டலா பேசுறாங்க இவங்க மாமியார தான் அவங்க வச்சின்னு இருக்கிறாங்க

ஒரு பெண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனை அதுவும் கணவர் கூட ஒரு பிரச்சனை இருக்கும் அம்மா கிட்ட தான் போகணும்னு ஆசைப்படுவாங்க எந்த ஒரு பெண்ணு இப்ப அவங்க அம்மா தனியா இல்ல அந்த ஆள் கூட தான் இருக்காங்க அம்மா கிட்ட போயிருக்காங்க தப்பு சொல்லல அங்க போகும்போது சண்டை இருக்கும்போது அந்த ஆள் ஏதாவது பேசும்போது

ஆனா அப்படி ஒரு பொண்ணுங்கிறது ஸ்தானத்துல அவர் பாக்கும்போது புருஷ பொண்ணாட்டிக்குள்ள சண்டை இருக்கும் போது அவர் வந்து கோச்சிட்டு சரி அவள நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிடலாம் கல்யாணத்துல இருந்தாருல்ல அவங்க கல்யாணத்துல இருந்தார் அப்புறம் கல்யாண டைம்ல வந்து அப்படி இருக்கு அவங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு தவறான உறவு இருக்கு அந்த ஆளும் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கல வீட்ல வச்சிருக்காங்க அதனால தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொன்னீங்களா இல்ல மேடம் சொல்லுங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்புறம் ஏன் திடீர்னு அந்த ஆள் நடுவுல வரக்கூடாதுன்னு நான் அந்த மூணாவது மனுஷனா நினைச்சதுனால தான் சரி அது உங்க தப்பு தானே அவங்க மூணாவது மனுஷன் நினைக்கவே இல்லையே

இந்த வார்த்தையை வந்து என் மச்சான சொல்லியிருந்தா பரவாயில்லையா இதை நான் கேட்கறேன் நான் நான் இது உங்களுக்கு புரியலையா என்னன்னு தெரியல புரியுது எனக்கு மேடம் மாமியார் இந்த வார்த்தையை பேசிருக்கலாம் ஒரு அடி கூட நான் தப்பு இல்ல அதுதான் சொல்றேன் அப்போ அந் அந்த மனுஷனே நீங்க உங்க குடும்பத்துல ஒருத்தராக நீங்க நினைக்கல நினைக்கல மேடம் அது உங்க பிரச்சனை ஆமா மேடம் என் பிரச்சனை அது அப்ப நீங்க அதுல மனைவி மேல எதுக்கு சந்தேகப்படணும் மனைவி மேல நான் சந்தேகப்படல மேடம் அப்புறம் இப்போ நான் என்ன கேட்டேன்னா உங்ககிட்ட கேட்ட மாதிரிதான்

மூணு வருஷமா அம்மா வீட்டுக்கு நான் வராமல் இருந்தேன் மேம் என் பொண்ணு மாசமா இருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் நான் அம்மா வீட்டுக்கு வரவேன் இவர் பேச்சு கேட்டு சரி அங்கே போனாதான் பிரச்சனை என்னும் போது அங்கே போகாமல் இருக்கலாம்னு இருந்தேன் மேம் அப்போ என்ன வரும்னா ஒரு ஃபோன் கால் வரும் அதுல என்ன வரும்னா உங்க அம்மா வந்து இப்போ உங்கள் வீட்டில் வந்து என்ன குழம்பு இருக்குன்னு வைக்கிறாங்கன்றது கொண்டா நான் சொல்லட்டுமான்னு கேட்பாரு அங்கே என்ன குழம்பு வச்சா எனக்கு நான் வந்தது நான் இருக்கிறது இங்கே ஊங்க கூட எனக்கு அதை பத்தி தேவை இல்லைன்னு பாரு கரெக்டாக சொல்றேன்ட்டு ஒரு ஃபோன் பண்ணுவார் மேடம் வெளியில போயிட்டு பேசிட்டு வந்துட்டு உங்க அம்மா இப்போ வந்து மீன் குழம்பு வைக்கிறாங்க அதை கரெக்டா சொல்றேனான்ட்டு என் அடிப்பார் மேடம் ஏன்னா என்ன எங்க வீட்டில் வந்து என்னை நிம்மதியா இருக்க கூட விடக்கூடாது என் பொண்ணு வாழ்க்கை வந்து இப்படி போயிடுச்சேன்ட்டு இவர் காலில் வந்து விழணும் அடிக்கடி இந்த வார்த்தையை ரொம்ப யூஸ் பண்ணுவார் மேடம் நான் வாழா வெட்டியாக போயிடுவேன்னா போயிட்டதுக்கு அப்புறம் எங்க அம்மால இருந்து எங்க அண்ணன் தம்பியில இருந்து இவர் காலில் வந்து விழணுமா என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே எங்க அக்கா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கேட்கணுமா அப்போ வந்து இவர் அதை பார்த்து ரசிக்கணும் அது என்ன என் மேல இருக்க பகன்னு தெரியாது மேம் ரெண்டு பேர் இருக்காங்க கணவன் மனைவி எதுக்கு தான் சண்டை போடுறாங்கன்னா தெரியல தேவையில்லாத ஈகோ தேவையில்லாத பிரச்சனைகள் ஆனா உங்க சார்பா மேகலா கசன் சிஸ்டர் உங்க அக்கா ரேகா அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட் சித்ரா ரேகா முதல்ல உங்ககிட்ட கேட்கிறேன் உங்களுக்கு எத்தனை வருஷமா சின்ன சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா தெரியும் ஓகே கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளை அவர் தான் ஏதாவது பிரச்சனை இருந்ததா நிறைய பிரச்சனை பண்ணார் என்ன பிரச்சனை அவங்க வீட்டில் ரொம்ப அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்தினார் குழந்த பிறந்து மேலே மாடியில் இருந்து கீழே தள்ளி விட்டு தாலி கவர்லாம் ரொம்ப அறுத்து ரொம்ப பால் பண்ணி ரொம்ப சித்திரவதை பண்ணார் அவர் இப்போது ஃபோனு யார் ராங் நம்பர்லேருந்து பண்ணி ஒரு மாமியாரை பேசாத தகையில் பேசுகிறாரு அவர் அவங்க மாமியார் செருப்பால் அடித்து ஒரு சித்தப்பனை வச்சு நம்ம சித்தப்பான்றது வந்து தகப்ப முறை அவங்க அவரை வச்சு இந்த பொண்ணு உனக்கு தான் ரெண்டு குழந்த பெத்தா நான் உனக்கு புருஷன் கிடையாது உங்க சித்தப்பா தான் உனக்கு மூணாவது வீட்டுக்காரு இன்னும் ரொம்ப சித்திரவதை பண்றேன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றீங்க இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே கிடையாது மேடம் இவங்க என் கல்யாணம் கிடையாது என் கல்யாணத்துல இவங்க கடையும் கிடையாது அந்த இதுல இங்க கிடையாது அங்க வீடே கிடையாது இவங்க ஃபர்ஸ்ட் சொல்ல போனா சமீபத்துல தான் இப்போ எப்படின்னா ஒரு ஆறு மாசமா இவங்க வந்து அங்க வீடு இருக்கிறாங்க ஆறு மாசம் ஒரு வருஷமும் இப்போ போல சமீபத்துல ஒரு வருஷமா அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது இவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க இவங்களே நான் பார்த்தது கிடையாது இது வரலாம் சித்ரா உங்களை பார்த்தது கிடையாதா நான் இவரை பார்த்தது கிடையாது மேடம் ஆனால் இவர் தெரியும் ஆனால் எப்படி இவங்க அம்மா போட்டோலாம் காட்டியிருக்காங்க நாங்கள் இப்போ சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து தெரியும் ஃப்ரெண்டு அப்பத்துலேருந்து இவங்க பழக்கம் எனக்கு மேகலான்றவங்க பழக்கம் ஆனால் இவங்க மேரேஜுக்கெலாம் நான் போனது கிடையாது ஆக்சுவலாக பாப்போம் ரோட்டில் பேசுவோம் எப்படி ஒரு வாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவோம் சரி ரெண்டா எங்கன்னா கடைக்குன்னு போவோம் அவ்வளோதான் சரி அப்படி இருக்கும்போது இவர் இவ்வளோ சித்திரவாதம் பண்ணுறாரு நீங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறீங்க அடிச்சு அடிச்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க ஒரு வாட்டிக்கு மூணு வாட்டி நாங்கள் இட்டும் போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்தோம் விட்டுட்டு வந்தோம் அவங்க மாமியோடு ரோட்டில் வச்சு செடுப்பால் அடித்தாரு மரியாதை இல்லாத கேட்டாரு அவங்க மாமியார் வந்து மாமியோடன்றும் தாய் சாமம் அவங்கள வந்து பேசாத தகவல பேசிட்டாடவர் ஒரு அசிங்கமாக பேசிட்டாரு மகள இல்லை போய் டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அங்கே வந்து எந்த நான் ஆட்டிடுவாங்களா அசிங்க வார்த்தைங்களாம் இதுவாக பேசிட்டாடவர் சரி இப்போ அவங்க சொன்னாங்க உங்கள் மாமியார் வீட்டில் என்ன குழம்பு வச்சுருக்காங்க நான் சொல்லட்டுமா அதில் வந்து உண்மையா எப்படி மேடம் அதெல்லாம் சொல்ல தான் முடியாது எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தாலும் ஒரு அறுபது கிலோமீட்டர் வரும் சரி மெட்ராஸ் டூ திருக்கழுகுன்றம் இப்படி இருக்க சொல்ல அந்த ஊர்ல வந்து எனக்கு யாரையும் தெரியாது மாமியார் குடும்பத்தை தவிர அங்க போய் எல்லாரையும் பேசலாம் அந்த அவங்க சொல்லாங்க இது வந்து மேகலாக்கு சித்தி மரம் மாதிரி வருது அது பழக பழக்கத்துல அந்த மாதிரி எல்லாம் அதனால மதர் அப்படி அப்படின்னு நான் சொல்லி கூப்பிட்றது அதெல்லாம் இருக்கும் இப்படி இருக்க சொல்ல அவங்க வீட்டு அண்ட இருக்கிறவங்க எனக்கு போன் பண்ணி எப்படி மேடம் சொல்லுவாங்க நீங்களும் கொஞ்சம் யோசனை இவங்க வந்து ஒரு நம்பர் கொடுத்து நான் அதில் பேச சொன்னேன்னு சொன்னாங்க இப்போ அந்த நம்பர் கொடுத்து பேசியிருந்தால் அந்த நம்பர் அவங்க கிட்டே இருக்குல்ல அந்த நம்பர் கேளுங்கள் அந்த நம்பர் வாங்கி நீங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எந்த இருந்து வந்திருக்குது யார் பேசியிருக்கிறாங்கிறது நீங்கள் நீங்க எங்கள் மேடம் ஸ்நாக்ஷெலாம் பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் எங்கள் பசங்களுக்கு தலைவாடினு இவர் கால் பண்ணும்போது அவங்க அம்மா பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் இவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அங்கேருந்து நியூஸ் வருது நீ என்ன நான் பண்ணுறேன் உங்கள் என்ன நான் பண்ணுறான் என்று எனக்கு நியூஸ் வருது எனக்கு ஃபோன் பண்ணி அடிக்கடி சொல்லிடுறாங்க நானும் ஹெல்மெட் கருப்புக்களை ஹெல்மெட் போட்டுக்கணும்னு மேகலா வந்து நான் வாட்ச் பண்ணேன் உங்கள் பொண்ணு இந்த மாதிரிலாம் போதே நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்போ இந்த உங்கள் பொண்ணு ஸ்டது தான் விட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவரு அவங்க ஸ்பீக்கரில் போட்டு எங்களுக்கும் கேட்க விட்றாங்க இவரு வந்து நாங்கள் எது பேசினாலும் இவங்க ஹவுஸ் ஸ்பீக்கர் இது ஸ்பீக்கரில் போட்டு வர்றாங்க நாங்கள் இப்படி தான் பேசணும் மரியாதை இல்லாத நம்ம வந்து ஒரு நல்லதுக்கு சொன்ன ஒரு பொண்ணு வந்து நம்ம வைக்கிறது தான் பார்க்குறோமே தவிர கெடுத்து அது இன்னொரு இதுவில் போய் அது நம்மளை ஒரு பொண்ணு வச்சுருக்கோம் அதனால் சொல்லிட்டு அதை நம்ம பார்க்குறோம் அவர் வந்து அப்படி கிடையாது அவர் வந்து நம்ம தான் பேசுகிறோம் பேச்சு அன்றா மாதிரி காலையில இருந்தாங்க இந்த நம்பர் வந்து மிஸ்டுகள் வருது முந்நூற்றி ஏழு முந்நூற்றி ஏழு காலையில மிஸ்டு இவ்வளோ நாளாக வந்து நாங்கள் கல்யாணம் ஆகி ஆனால் அவங்க வீட்டுக்கு சண்டைக்குன்னு போய் மூணு வாட்டி போய் விட்டுட்டு வந்தோம் அவங்க வாழலை அதனால் நாங்கள் வீட்லேயே அம்மா வீட்டுக்கு வந்து அஞ்சு அஞ்சு ஆறு மாதம் ஆகிப்போச்சு இந்த நம்பர்ல இன்னைக்கு தான் ஃபோன் வந்தது மிஸ்ட்டுகள் வந்தது இவங்க நேற்று மெட்ராஸ் போயிருந்தாங்க லோன் கட்டுறதுக்கோசம் அதனால் சொல்லிட்டு நேத்து வீட்டுக்கு நைட் வீட்டுக்கு வரல டைம் ஆயிடுச்சு மணி ஒரு பத்து மணி ஆயிடுச்சு இப்போ இந்த நம்பர்ல இருந்து தான் இந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்தது மிஸ்டர் கால் வந்திருந்தது நான் கவுனிக்கல வண்டில போய்ட்டு இந்த நம்பர் யாருது இந்த நம்பர் யாருதுன்னா இவங்க நம்பர் அந்த நம்பர் வந்து நான் என்ன இது பண்ணனா இவங்க வந்து ஒரு நம்பர்ல இருந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி நீ ஆம்பளையா இருந்தா ஆம்பளையா இருந்தா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி அவளுக்கு புளிய கொடுத்து பாரு

இல்லை மேடம் எல்லாம் பேச்சிடலாம் இல்லை மேடம் நான் எல்லாத்தையும் டிலேட் பண்ணுவேன் இவங்க வீட்டிலருந்து யாரா சண்டை போடுற மாதிரி நான் மட்டும் ரெக்கார்டிங் பண்ணுவேன் காரணம் என்னன்னா ஏங்கா நீதான் நீங்கள் இந்த மாதிரி பேசினீங்க நான் பேசல அப்படின்னு இப்போ இவங்க சொன்னாங்களே நான் 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 எங்கள் வீட்டாண்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவங்க அம்மா வந்து எடுத்த உடனே நீ ஆம்பிளியாடான்னு கேட்டாங்க உன் பொண்ணுக்கு என்ன நான் ரெண்டு குழந்தை இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க காலில் இருக்கிற செருப்பு கட்டி என்ன அடிச்சாங்க அங்கே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் மடக்க நாங்கள் எல்லோரும் கூட சேர்ந்து நானும் திருப்பி அசிமா பேசிட்டேன் மேடம் அவங்க அம்மா செருப்பாளரிச்ச உடனே இது உண்மை மேடம் அங்கே அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கனாலே தெரிஞ்சிடும் எங்கள் வீட்டாண்டை இல்ல நான் கேட்குறேன் அது உங்க அம்மா உங்க மாமியார் கிட்ட பேசினதை ரெக்கார்ட் பண்றீங்க அன்னைக்கு வீட்டுக்கு போய் இப்படிதான் பேச போறாங்க உங்களுக்கு தெரியுமா இல்ல மேடம் அதெல்லாம் தெரியாது மேடம் நான் ஒண்ணும் நீங்க சொன்னீங்க ஆட்டோ ரெக்கார்டிங் வச்சிருக்கேன் இப்போ அவங்க சித்தப்பா கிட்ட பேசுனது நேரில் தானே பேசுனீங்களே போன்லேயே கிடையாது இல்ல மேடம் அது என்ன விஷயம்னா நான் வந்து ஒருத்தர் கிட்ட போன் பண்ணியிருந்தேன் அவர் வந்து இல்லம்மா இது குடும்ப பிரச்சனை நான் அது ஆன்ல வச்சுட்டீங்களா இல்ல மேடம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் வந்து சொன்னார் நீ வந்து மேகலா கிட்ட கூட நான் பேசினா நான் பேசுனா அது கேட்டுக்கும் குடும்ப பிரச்சனை பெருசு பண்ணாதீங்க அங்க கத்தினா கூட இது பண்ணிக்கோ உன்னையே நான் திட்ட வேண்டியது வரும் திட்டினா கூட கம்முன்னு இருந்துரு குடும்பம் வாழணும் ஒரு பொண்ணு இருக்குது பையன் இருக்கா பாத்துக்கன்னு சொல்லி அவங்க வந்து அப்போதான் இவர் வந்து பேசிட்டாரு அதுவும் அதுல ரெக்கார்டிங் எப்படி ஆகுதுன்னா அவர் பேசுனது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு நீங்க அதுக்கு வந்து பதில் கொடுத்துருப்பீங்க நீங்களும் தான் அப்போ எல்லாமே வந்து இன்னொருத்தருக்கிட்ட பேசிட்டு இருந்தா தான் ரெக்கார்ட் ஆச்சு அது எல்லாமே எப்படி உங்களுக்கு மட்டும் தான் கரெக்டா அமைது மேடம் இது வந்து நான் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி எல்லாம் செய்யல மேடம் நான் பேசுறது என் செல்லில் இருந்து இப்போ நீங்களே எனக்கு கால் பண்ணாலும் அது ரெக்கார்டிங் ஆகிடும் அடிக்கிறதுல அடிக்கிறதுலேருந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாக ரெக்கார்டிங் ஆகிடும் இப்போ சமீபத்தில் ஆடி மாதம் இவங்க எங்கேயாவது லோன் கட்ட வந்திருக்காங்க எங்கள் வீட்டாண்ட அப்போது ஃபோன் பண்ணி இவங்க பயங்கரமாக என் கிட்டே பேசினாங்க ஆமில்ல ஏன் நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்காம அப்படி இப்படின்ட்டுன்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தா எங்கள் அண்ணன் நம்பர் தரேன் அவர்கிட்ட கூட ஃபோன் பண்ணிக்கலாம் இவங்க என்ன நான் பேசினாங்கன்னு அவர்கிட்ட நான் ரெக்கார்டிங் காமிச்சேன் ரெக்கார்டில் பேசுகிறது அவுட் ஸ்பீக்கர் வச்சு இதை கேள்னா இந்த மாதிரி தான் மிஸ்ஸு கால் வருது வேறு வேறு நம்பர் அந்த நம்பருக்கு தான் காலைல இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் இவங்க அம்மாக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சன் டிவில என்ன கூப்பிடுறாங்க அவங்க பொண்ணு போய் நேத்து சொன்னது சரி அந்த நம்பர் யாருது இது மேடம் இவங்க இருந்து கடைசில பார்த்தா இவங்க இருந்து ரேகா இல்ல இல்ல அந்த நம்பர் யாரது 307 அது எந்து மேடம் நான் தான் காலைல ஃபோன் பண்ணேன் இந்த நம்பர் யாருதுன்னு சொல்லி கேட்டேன் மிஸ்டர் கால் வந்ததுங்க யாருதுங்கன்னு சொல்லி கேட்டேன் இது எந்து தான் நான் தான் ரேகா பேசுறேன் இவங்க பேசுறாங்க நீங்க பேசு இன்னைக்கு தான் ஃபோன் வந்துது ஆமா இன்னைக்கு தான் ஃபோன் பண்ண வந்துது இவ்வளவு நாளா இவங்க கல்யாணம் பண்ணி இந்த 8 வருஷத்துல இது வரைக்கும் அவங்க வீட்டு வாசலுக்கு நாங்க போனது கிடையாது அவங்க ஃபோன் நம்பர் எங்களுக்கு தெரியாது ஏன் இவங்களே இருக்காங்களே இவங்க நம்பர் கூட எங்களுக்கு தெரியாது இவங்க அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் பேசுவோம் கொள்ளுவோம் எல்லாமே அவங்க இதோட தான் சரி ஆனா வந்து செல்லு வந்து நான் இப்போ தான் வாங்கினேன் அண்ணன் வாங்கி கொடுத்தா எனக்கு ஒரு மாசம் தான் மகளிர் ஸ்டேஷனுக்கு போனோம் மேடம் அப்போ ஜா எனக்கு சாட்சி வந்து அம்மாவும் இவளும் தான் பாங்கள கையெழுத்து அப்போ வந்து கூட்டா நீங்க வருவீங்களா ஃபோன் பண்ணா வருவீங்களான்னு கேட்டுட்டு இவன் நம்பரும் எங்க அம்மா நம்பரும் அப்போ என்கிட்ட மொபைல் இல்ல ரெண்டு பேர் நம்பரும் வாங்கி வச்சுனாங்க மேடம் அதோடய இதுவும் வந்து காப்பி வந்து அவர்கிட்ட இருக்குது இவளோட மொபைல் அதில் இருக்குது மொபைல் நம்பர் அதில் இருக்கு இன்னைக்கு வந்து இவர் வந்து மிஸ்டு கால் கொடுத்துருக்காரு இவன் பஸ்ஸில் போயின்னு இருக்கிறான் இவளுக்கு கொஞ்சம் சவுண்ட்ல காது கேட்கல கவனிக்கலை ஏதோ மிஸ்டு கால் வந்திருக்கே அப்படின்ட்டு திரும்பவும் இவ மிஸ்டு கால் கொடுத்துருக்கான் கொடுத்த ஒரு அஞ்சு செகண்ட் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி ஹலோ யாருன்னு கேட்டேன்னு நீங்கள் யாருங்க மிஸ்டு கால் வந்திருக்குன்னு இவன் கேட்டதுக்கு நீங்கள் யார் பேசுறதுனே நான் ரேக்கா பேசுகிறேன் திருக்கள் குன்றத்துலேருந்து உடனே நீ தானா அது நீ தானா உன் இருந்தா எனக்கு வந்துச்சு எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் வார்த்தையில இருந்து நான் அவரை மரியாதை இல்லாத கேட்டேனா

அது ரெக்கார்ட் காட்ட சொல்லுங்களேன் ரெக்கார்ட் ஆகாது இவர் பேசுறது ரெக்கார்ட் ஆகாது நாங்க பேசுறது எங்க வாயை என்ன பேசுறோம்ன்றதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவாரு இவர் அசிங்கமா பேசுறதுக்குலாம் டிலேட் பண்ணுவார் அடுத்த செகண்ட் நாங்க பேச இந்த எட்டு வருஷமா ரெக்கார்டு அம்மா கிட்ட பேச வைப்பாரு பேசிட்டு அத ரெக்கார்ட் ரெண்டாவது வச்சதுக்கு அப்புறம் உங்க அம்மா இப்படி பேசுனாங்க பாத்தீங்களான்னு பக்கத்துல என்ன உக்கார வைப்பாரு பேசுனாங்கப்பா என்ன பேசுனாங்க அப்படி இப்படி வார்த்தை அடிப்படல லைட்டு உங்க நம்பர் என்ன எது எப்படி ஸ்டார்ட் பண்ணும் நம்பர் மட்டும் சொல்லுங்க நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த டபுள் நைன் டபுள் ஃபோர் போட்டாலே வந்துரும் நம்பர் இல்லை மேடம் இருக்குது ஒரு வாரமா மேம் நைட்டு பதினோரு மணி ஆனா அம்மா அசிங்க சீமா கேக்குறாங்க ஃபோன் ஒரு ராங் நம்பர்னா மேம் அவங்க அம்மா செயலுக்கு எங்க செயலுக்கு இல்லைங்க அம்மா வீட்டுக்கு வந்தது எப்படி மேம் ராங் நம்பருக்கு தெரியும் ஒரு குழந்தை கையில வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப அசிங்கமாலாம் பேசுறாங்க மேம் இன்னா மாமா மறந்துட்டியா அம்மா வீட்டுக்கு போயிட்டா மறந்துட்டியா ரொம்ப போன் பண்ணி ராங் நம்பர்ல எங்க நம்பர் இருக்கா நம்பர்ல மேடம் ஆனா உங்களுக்கு போன் பண்ணதே இவங்க அம்மா கிட்ட நான் போன் பண்ணி சொல்லிட்டேன் மேடம் நான் இல்ல அது ரெக்கார்ட் நீங்க எல்லாமே ஆட்டோ ரெக்கார்டிங்ல போட்டு ஆட்டோ ரெக்கார்டிங்ல போட்டு மேடம் நம்பர் ஆமா எப்படி நம்பர் வராம இருக்கும் ஆட்டோ ரெக்கார்டிங் போட்டா தான வரணுமே 9944 ங்களா நீங்க அவர்கூட வாழ்ணும் இல்ல மேம் நீங்க என்ன சொல்றீங்க அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு இல்ல

வெளியில போறாங்க நான் சைக்கிள் தள்ளியும் போது ஐட்டம் அவருக்கு தெரியுது அது அவர்தான் மேடம் இன்னைக்கு அவுட் ஸ்பீக்கர்ல பேசுங்க இன்னைக்கு இவங்க எல்லாருமே கேட்டாங்க மேம் எங்க வீட்டாண்ட எல்லாருமே கேட்டாங்க எப்படி பின்னாடி போறீங்களா என்ன பண்றாங்கன்னு பாக்குறீங்களா மேடம் நான் டெய்லி வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் மேடம் அப்புறம் எப்படி தெரிய வருது அம்மாக்கு கால் பண்ணுவாங்க இல்லம்மா இப்ப நான் கேக்குறேன் நீங்க எல்லாமே ஆட்டோ ரெக்கார்டிங்ல இருக்கு பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் சொல்றீங்க ஆமா மேடம் அப்புறம் நீங்க காலையில பேசுனது எங்க ரெக்கார்ட் ஆகல மேடம் நம்பர் இருக்குது மேடம் அது ரெக்கார்டிங் இல்ல மேடம் என்னமா நம்பர் இருக்குது மேடம் உங்ககிட்ட பேசுறது நம்பர் இருக்குது எங்க இருக்கு இல்ல செல்ல நம்பர் இருக்குது ஆனா ரெக்கார்டிங் இல்ல மேடம் ஏமா உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ரெக்கார்ட் ஆகும் உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ரெக்கார்ட் ஆகாது இல்ல மேடம் இவங்க அம்மா கிட்ட பேசுறது அது அதுதான் அதுதான் சொல்றேன் ராதா கிருஷ்ணன் உங்க மனசுல இங்கே மூலையில ஏங்கியோ நீங்க அந்த விதை போட்டிங்க சந்தேகம் விதை போட்டுட்டு அது வளத்தி வச்சிருக்கீங்க இந்த அளவுக்கு சந்தேகம்னா பேசுறது அத்தனை ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வைக்கறீங்க நீங்க என்ன பண்றீங்க

உங்க பொண்ணு வந்து அவன் அடிச்சான் அதை சொல்லி தான் உங்ககிட்ட தான் சண்டை போட்டான் அந்த ஆள் வந்து ஏன் இந்த வார்த்தை பேசணும்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்டேன் சரி ரெக்கார்டிங் இருக்கு ஆமா மேடம் அந்த ரெக்கார்டிங் இருக்கு இவங்க சித்தப்பா பேசுறது அந்த ரெக்கார்டிங் போய் அரசு ஆயிட்டு இருக்கு அதான் தேனா அது இல்ல அதுதான் சொல்றேன் உங்களுக்கு அது சித்தப்பா பேசுனது நீங்க சொன்னீங்க சித்தப்பா இப்படி அசிங்கமா பேசினாரு அது இரேஸ் ஆயிடுச்சு காலையில நீங்க பேசுனீங்க நம்பர் இருக்கு ஆனா ரெக்கார்ட் ஆகல எல்லாமே நீங்க ஆசைப்படுற மாதிரி நடக்குது நான் ஆசைப்படுற மாதிரி எதுவும் நடக்கல அப்புறம் என்ன சந்தேகத்தோட ஒரு அளவு இருக்கு பாருங்க அதுவும் தாண்டி நம்ம பேசுறது ஒவ்வொரு விஷயமும் வந்து பதஞ்சு இது வந்து நாளைக்கு ப்ரூஃபா கொடுக்கணுமா வாழ்க்கை நடத்துறது ஒரு ப்ரூஃபா இருக்கு நாளைக்கு என்ன நடக்க போது அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போது அடுத்த நொடி என்ன நடக்க போதுன்னா தெரியல இவர் ப்ரூஃபா வச்சுக்க போறாரு மேகலா உங்களுக்கு இன்னொன்னு பேர் இருக்கு மணிமேகலை 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 உங்களுடைய ஒரிஜினல் பேரா இல்ல மேகலா மணிமேகலைன்றது வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்பா வச்சாங்க மேம் ஸ்கூல் சர்டிபிகேட்ல மட்டும்தான் மணிமேகலை மற்றபடி எல்லாமே கூப்பிடுறது வந்து மேகலான் தான் கூப்பிடுவாங்க ஓகே அதனால்தான் கல்யாண பத்திரிகையிலும் மேகலா அப்படின்னு அடித்தாங்க இவர் அதையும் அந்த பேரையும் வச்சுக்கிட்டு அதுக்கும் சண்டை போட்டுருக்கார் மணிமேகலைன்ட்டு வந்து முருகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மேகலான்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்போ வேறு எதனா பேரை வச்சு வேற யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உனக்கு எத்தனாவது கணவர் என் கணக்குக்கு நான் உனக்கு நாலாவது கணவர் மூணு கணவர் யாருன்னு எனக்கு சொல்லு நான் இந்த வாட்டி நான் இவர் கூட வாழ மாட்டேன்னு சொல்ல உறுதியாக இருக்கிறது காரணமே இவ்வளோ கேள்வி அவர் என்கிட்ட வச்சதுனால தான் எவ்வளவோ பொறுத்துட்டேன் மேம் நான் கை கழுவுறேன் அந்த தண்ணி சாப்பிட்டு கை கழுவங்க அந்த தண்ணியை கூட அவர் என்னை குடிக்க வச்சுருக்காரு மேம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை நம்ம அம்மா அப்பா இல்லாமல் நம்மளுக்கு எது பண்ணி வச்சிட்டாங்க நம்ம போயிட்டோன்னா அண்ணனுக்கு கஷ்டம் தம்பிக்கு கஷ்டம் அம்மாவுக்கு கஷ்டம் நான் எவ்வளவோ அனுபவிச்சேன் மேடம் ஆப்ரேஷன் பண்ண மூணு மாதத்துலேயே வயித்துல குத்துவார் குத்திட்டு யாரா வந்து ஏன்ப்பா இந்த பொண்ணு அடிக்கிறேன்னு கேட்டால் நான் அடிக்கவே இல்லை அவளே அழுகுறா அப்படின்வாரு இதே வீட்டில் பல்லன் வண்டி உன்னை புதைச்சிடுவேன் போலீஸாலே கண்டுபிடிக்க முடியாது போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் கூட உனக்கு இதெல்லாம் நான் அனுபவிச்சிட்டேன் மேம் ஆனால் எங்கள் அண்ணனுக்கு ரெண்டு வருஷமாக குழந்தை இல்லை குழந்த இல்லாமல் அவங்களுக்கு தைராய்டு இருந்து ரொம்ப செலவு பண்ணி குழந்தை பிறந்துச்சு எங்கள் அம்மாகிட்டேயும் என்கிட்டையும் சொல்கிறாரு மேம் ஹாஸ்பிட்டலில் உங்கள் பையனுக்கு ரெண்டாவது குழந்தையே பிறக்காது அப்படின்னார் அதுக்கு அம்மாவும் நானும் தெரியாமல் ஏன்பான்னு கேட்டோம் அவங்களுக்கு வந்து டெஸ்ட் டூ பேபி தான் பிறந்துச்சு அவருக்கு வந்து குழந்தையே பிறக்காது அதனால் ரெண்டாவது குழந்தை பிறக்க சான்ஸே இல்லை இதெல்லாம் பேசலாம் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் அனுபவிக்கலாம் சொன்னீங்களா எங்கள் அம்மா இருக்காங்க மேம் இப்போ ஃபோனில் நீங்கள் கேட்டு பாருங்களா சொல்லுவாங்க என் பொண்ணு பிறந்தப்போ ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாரு மேம் இது அவங்க கேட்டு இருந்தானே ரொம்ப செலவு பண்ணி அவனுக்கு குழந்த பிறந்தது மேம் ரொம்ப செலவு பண்ணாங்க மேம் இதை சொன்னதுக்கு எங்கள் அண்ணன் என்னை கல்யாணம் பண்ணதுக்கு எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிட்டாங்க மேம் இடும் போய் இட்டுமே என்னை சென்னையில் விட்டுட்டு வருவாங்க அதுக்கு இவர் சொல்வார் வீட்டாண்ட எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தீங்களா பத்து நாள் இவ்வளோ வச்சு அவங்க குடும்பத்தில் யாருக்கோ சாப்பாடு போட வக்கு இல்லை அதனால என் கையை காலில் விழுந்து இட்டாந்து விட்டுட்டு போயிட்டானுங்க என்னை சேர்த்து வைக்க போவாங்க மேம் அது இவர் ஒரு குத்தமாக எடுத்து அப்போ அவர் அவன் எதிரிலலாம் நல்லா பேசிடுவாங்க மேம் போனதுக்கு அப்புறம் இந்த கதையை வச்சு இன்னொரு இன்னொரு வாட்டி சண்டை போடணுமே அப்படின்ட்டு இந்த கதையை எடுத்து வச்சு சண்டை போடுறாங்க இவருக்கு தேவை சண்டை போடணும் அதனாலே இவர் வேலைக்கு போக மாட்டார் மேம் சரி மூணு நாளைக்கு முன்னாடி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க ஆமாம் மேடம் எதுக்கு இவங்க ஆள் இல்லாதப்போ வீட்டில் வந்து இந்த பேங்க் புக்கு ஏடிஎம் கார்டு பேங்க் புக்கில் ஏடிஎம் கார்டு சொல்லி வச்சுருந்தேன் ஏடிஎம் கார்டு சிலிண்ட்ரு புக் பண்ண புக்கு இது அவனோடு வீட்டில் வந்து கொஞ்சம் பைசா வச்சுருந்தேன் மேடம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆமாம் மேடம் எவ்வளோ பணம் வச்சிருந்தீங்க வீட்டில் வந்து ஒரு பத்தாயிரம் கிட்ட வச்சிருந்தேன் மேடம் சரி அது எடுத்துகிட்டு எங்கே போனாங்க தெரில மேடம் எங்கே போனாங்கன்னா ஆனால் பக்கத்து வீட்டில் வந்து இவங்க கேஸ் புக்கை கொடுத்து இந்த புக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க சிலிண்டர் புக் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னு இவங்க பேசியிருக்காங்க அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லுறாங்க உன் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சண்டை போடுவான் நீ தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுமா என் ரெண்டு எம்டி இருக்குது எனக்கு வானான்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நான் வீட்டில் பணம் வச்சுருந்தேன் அதை காணன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே சண்டை போட்டேன் என்னம்மா இது ஏதுமா இது இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படி அப்படின்னு அவங்க பேசினாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க என்னடா சும்மா கத்தினே இருக்கிற அப்படின்னாங்க இல்லை மாதிரி இப்போ இது வச்சிருந்தேன் பை பைசா வச்சுருந்தேன் காண அப்படின்னா இல்லைடா மேகலா தான் வந்து புக்கு இருக்குதான்னு சொல்லி கேட்டுருந்தா இது பண்ணியிருந்தான்னு அவங்க சொன்னாங்க இல்லையே புக் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி நான் அவங்ககிட்ட பேசுனேன் டேய் அவன் என்கிட்ட காமிச்சாடா ஒரு இன்ட்ரி தாண்டா அதில் பண்ணிருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்ல என்கிட்ட இருக்குதுன்னு நான் வீட்ல போய் பார்க்கறேன் பேங்க் புக்கையும் சேர்த்துக்கணும் அதான் அந்த லாக்கில் தான் மேம் நான் வீட்டுக்கு போனது உண்மைதான் மேம் போனது எதுக்குன்னா எங்க அப்பாவுடைய ஓட்டர் ஐடியும் எந்த ஏடி என்னுடைய பேங்க் புக்கு என்கிட்ட இருக்கு ஓட் ஏடிஎம் கார்டு இவர்கிட்ட இருக்கு நம்பரும் இவருக்கு தான் தெரியும் என்னால் அதில் பணமும் போட முடியல ஒன்றும் போட முடியல அது எடுக்கிறதுக்காக போன மேம் எனி டைம் வீடு திறந்தே தான் இருக்கும் பூட்டிலாம் இருக்காது போனதுக்கு ஏடிஎம் கார்டும் இல்லை அப்பா ஓட்ரு ஐடியும் இல்லை மேம் கேஸ் புக் பண்ண அந்த அட்டை மட்டும் இருந்தது என் பேரில் சரி அதை மட்டும் எடுத்துட்டு நான் வந்துட்டேன் மேம் இவர் பத்தாயிரம் எடுத்தேன்னு சொல்கிறாங்களே மேம் நான் வீட்டுக்கு போனது உள்ளே போனது தப்பு தான் ரேஷன்லேயே சொல்லிட்டு அது என்ன தானே நான் ஏற்றுக்குறேன் பத்தாயிரம் எடுத்தேன்னு இவர் சொல்கிறார்ல மேம் இப்போது வந்து பைசா எங்கேயும் மாறல ஒரு அக்கௌண்ட்டில் நீ பத்தாயிரம் மாற்றுறேன்னா அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும் நீ எந்த இதில் மாற்றின அந்த பத்தாயிரம் நீ வீட்டில் வச்சுருந்து உண்மை நிரூபிக்க சொல்லுங்க மேம் நான் என்னோட தப்பு எல்லாத்தையும் நான் இங்கேயே நான் ஒத்துக்கிறேன் ராதாகிருஷ்ணன் சரி பணம் அவங்க எடுத்துட்டு போனாங்கன்னா எங்கே வச்சுக்க முடியும் யூஸும் பண்ண முடியாது இல்லை மேடம் எல்லாம் நூறுரூவா நோட்டு மேடம் நூறுபா நோட்டா ஆமாம் மேடம் நூறுரூபா நோட் உங்களுக்கு ரூபாய்க்கு யாரும் கொடுத்தா அது வந்து எங்கள் அக்கா வந்து இப்போ சமீபத்தில் வந்து இது பண்ணாங்க எது பண்ணாங்க வீடு கட்டுறது டிஎன்எஸ்சி பேங்க்லேருந்து இருந்து வீட்டாண்ட ஒரு பேங்க்லேருந்து டிஎன்எஸ்சி பேங்க்லேருந்து இருந்து பைசா எடுத்தாங்க அந்த பைசா வந்து ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் எடுத்தாங்க சரி எடுத்துக்கோன்னா அதுக்குள்ளே இந்த மோடி வந்து இந்த சட்டம் போட்டார் ஐநூறுரூவா நோட்டு இந்த இதுலாம் செல்லாது ஆயிரம் நோட்டு அப்படின்ட்டு அவங்க வச்சிருந்தது ஃபுல்லாக ஆயிர ரூபா நோட்டு மறுபடியும் அதை வந்து எங்கள் அண்ணன் கொண்டு போய் அக்கௌண்ட்டில் போட்டார் போட்டவனே அதை வந்து பத்தாயிரரூபா அப்படி தான் எடுக்க முடியுமா அதை மறுபடியும் அதுமாரி இதுவாக எடுக்க முடியாதுங்களாம் அப்போ வந்து அந்த பைசா இது பண்ண தான் என்கிட்ட அதை கொடுத்து வச்சுருந்தாங்க நாங்கள் போன மாதிரி அந்த போய் நம்ம இது இதெல்லாம் கட்டணும் நீ வந்து வச்சிருக்கிறியா வீட்டில் வர நம்ம வீட்டில் வர இடம் கிடையாது பீரம் கிடையாது நீ பத்து வச்சிருக்கியா நம்ம வீட்டில் மூணாயிரம் ரூபாய் பைசா காணாத போயிடுச்சு அப்படின்னு ஓ சரிக்கா கொடுக்கா அப்படின்னு நான் சொன்னேன் மேடம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை மேடம் இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல இவங்க வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னீங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேங்க் புக்கு ஓட் ஐடி எல்லாம் எடுத்து போயிட்டாங்க சார் கூட சேர்ந்து பைசா வச்சுருந்தேன் அதுவும் காணும் சார் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன இல்லை சார் இல்லை மேடம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்க கொண்டாடி தானே எடுத்துட்டு போனா போட பரவாயில்ல பரவாயில்ல சரி மேடம் இந்த பைசா வந்து வீட்டில் வந்து இன்னொருத்தவங்க எங்க அக்கா பைசான்னு சொல்ல எங்க அக்கா பைசான்னு சொன்னாங்கன்னா அதுதான் தான் சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கொடுத்து வச்சிருந்த பைசா இந்த பைசா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ண முடியும்

கூட்டி வைக்கலையே கூட்டி வைக்கல மேடம் அப்புறம் அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க சொல்லிட்டாங்க நான் வீட்டுக்கு போலன்னு சொல்லவே இல்லையே போய் சொல்லலையே ஆமா நான் வீட்டுக்கு போனேன் அதுக்கு நான் தப்பு பண்ண அதுக்கு என்ன தண்டனை வேணும் நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே ஆமா மேடம் பத்து ரூபாய் நான் எடுத்துட்டு போயிருக்கேன் அது கூட சொல்லிருக்கலாம்ல சொல்லலையே மேடம் உங்க பிரச்சனை என்ன இருக்கு தெரியுங்களா சொல்லுங்க மேடம் மண்டல நிறைய விஷயங்கள் போட்டு நீங்க கொழுப்புறீங்க இது நடந்திருக்கும் இது இப்படிதான் இருக்கும் இது இப்படிதான் சொல்லுவாங்க இது இப்படிதான் பண்ணுவாங்க அதனால தான் முன்னெச்சரிக்கையாக நான் எல்லாமே ப்ரிப்பேர்டா இருக்கணும் மேடம் இதெல்லாம் நேரம் உங்ககிட்ட பேசுறதுக்கு புரிஞ்சது மேடம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க மேடம் இவங்க தான் என் மேல போயிட்டு ஆர்ட் அண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சந்தேக போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பிடிச்சி கொடுத்தாங்க அப்ப வந்து அவங்க வந்து விசாரிச்சு பார்த்ததுல இல்ல மேடம் நீங்க வந்து சொல்றத மஸ்ட் கேளுங்க அங்க வீட்டில் போய் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு அவங்க போய் விசாரிச்சாங்க விசாரிச்சுட்டு இவ்வளவுதான் திட்டி அமிச்சாங்க ஒவ்வொரு போய் குடும்பம் பண்ற வழியா பாரு நல்லவனு சொல்லி ரெண்டாவது மகாபலி ஒரு மகளிர் டெஸ்ட்ல கொண்டு போய் இது பண்ணாங்க அங்கேயும் வந்து இதுதான் வந்தது மேடம் தான் நான் வந்து அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்ன உன இவ்வளவு அங்க வந்து அம்மாவையும் பொண்ணியும் லட்சியத்துக்கு அடிக்கிறது ஹலோ ஹலோ வணக்கங்க நிஜங்கள் நிகழ்ச்சியிலிருந்து குஷ்பு பேசுறேன் சொல்லுங்க மேடம் மணிமேகலைய முன்னாடி இருக்கா உங்க மாப்பிள்ளை ராதாகிருஷ்ணனும் இருக்காரு எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமா ரெண்டு பேரும் இருந்தாலும் என்ன டார்ச்சர் பண்றாமா

நான் ரெண்டாவது புடிச்சதா அபடினா அவளை எவ்வளவு டாட்சல் பண்ணிக்கிறாப்புல எனக்கு தெரியாது ம் இப்போவ என்ன சொல்றா இன்னைக்கு நைட்க்கு வரல நான் என்ன சேர்த்து வச்சினா நான் செத்துவேன்ன்றா நீங்க என்ன சொல்றீங்க அம்மா எந்த தாயுமே எதமா விரும்புவா சேர்ந்து வாழ்றவன தான் விரும்புவா பொண்ணு நல்லபடியா உயிரோட இருக்கறவன தான் விரும்புவா ஆனா அவ என்ன சொல்றா நான் நீ சேர்ந்து வாழ்றானாம்டா கூட நான் எதன பண்ணிப் அன உங்க மாப்பிள்ளை மேல தப்பு இருக்கு நிறைய தடவை உங்ககிட்ட சண்டை போட்டு இருக்காரு தகாத வார்த்தையால் எல்லாம் பேசி இருக்காரா ஆமாமா பேசி வரப்லையா நான் சீ திமே கேட்டப்பல ம் நான் அவரு ஒரு அடி அடிச்சேன் போற வாட்டி வந்தேன் முட்டி போடுதுக்கு ம் எனக்கு தகாத வார்த்தை கேட்டப்ப நான் இதெல்லாம் ஒருதே கேட்டு வானதே இல்ல ம் ஏதோ நான் கஷ்டப்பட்டு உங்கங்கள காப்பாத்தி கட்டி குட்டல انا இப்போ தான் ரொம்ப அதிங்க பார்க்கமா நீங்க ஏதாவது பேசணும் விரும்பறீங்களா அம்மா நீங்கள் ஏதாவது கேட்கணுமா உங்கள் மாமியார் கிட்டே இல்லை வேணும் வேணாம் ம் வேணாம் மேடம் சரிம்மா பேசுனதுக்கு நன்றிம்மா சரிங்கம்மா நீங்க என்னைக்காவது புருஷ என்ன சொல்ல வராரு கேட்கறதுக்கு முயற்சி பண்ணீங்களா அவர் சொல்ல வர்றது வந்து எங்க ரெண்டு பேர் லைஃபுக்கும் குழந்தைக்குமா இருந்தா நான் உக்காஞ்சி பொறுமையா கேட்டிருப்பேன் மேம் அப்படி புரியலன்னா எனக்கு புரியலப்பா சொல்லுப்பா நான் கேட்டிருப்பேன் இவர் வந்து இவருடைய டார்கெட்டே என்னென்னா என்னை சண்டை போடணும் என்னை அடிக்கணும் அசிங்கப்படுத்தணும் சண்டை இப்போ போடுறது கூட நாலு செகுத்துக்குள்ளே போட மாட்டார் மேடம் அந்த சேரீயோ இல்லை ப்ளவுஸோ இழுத்துன்னு தர நாங்கள் இழுத்துன்னு வருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நடு ரோட்டில் இட்டு வந்து இங்கேருந்து கோயில் அங்கே இருக்கும் மேம் அங்கே இட்டுமே என்னை விட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த பக்கத்துலேயே கடை இருக்கும் மேம் அந்த கடைக்கு வரவங்க எல்லாரையும் வச்சு அம்மாவையும் சித்தப்பாவையும் வச்சு அவர் கூட என்னையும் கம்பேர் பண்ணி ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க மேம் இதில் நான் என்ன மேம் அவர்கிட்ட நான் நின்று என் மேலே என்ன தப்புன்னு நான் கேட்க முடியும்

மேடம் அவங்க பேர் என்ன வந்து என்ன வந்து கேக்குறவங்க கிட்ட உங்க பேர் என்ன உங்க அட்ரஸ் என்ன கேட்டு வாங்கி வச்சு முடியும் மேடம் ஆ எப்படி சொல்ல சொல்லுங்க மேம் எனக்கு எல்லார பேரும் தெரியும் எல்லா ஸ்டாஃபோட பேரும் தெரியும் கொஞ்சம் கருப்பா ஒரு மீடியம் ஹைட் நான் சரியா ஆனா அந்த அந்த ஹாஸ்பிடல் பணம் வாங்கி இருக்கீங்களா பணம் வாங்கி இருக்க மேம் எதுனா ஒரு 200 ரூபாய் ஒரு 300 என்னோட செலவுக்கு அது எல்லாமே வந்து இவர்கிட்ட சொல்றேன் இன்னைக்கு பெரிய சிஸ்டர் கிட்ட நான் 500 ரூபாய் வாங்குனப்பா இல்ல நான் எல்லாமே நான் கொடுத்துறேன் சைடு பைசா வந்தா கொடுத்துறேன் எல்லாமே தெரியும் ஆனா இவர் சொல்ற மாதிரி இந்த 12000 மாமியா இருக்கு அப்படின்னா நான் சொல்லி வாங்களே மேம் நான் நம்பர் தான் ஹாஸ்பிட்டல் நம்பர் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ஃபுட் இப்போ வந்து ஒரு ஃபோன் பண்ணார் மேம் வேலை மேலேருந்து மாதிரி பாப்பாவுடைய கொலு சேர்த்துமே கடையில் பாருங்க மேடம் இதெல்லாம் நான் கேட்கக்கூடாது ஆமாம் மேடம் எதுக்கு இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் மூக்க முடியாது முழுகி போயிடுச்சு வைக்க சொன்னது நீ தான் அதை நான் போய் வச்சிருக்கல மேம் நீதான் வேலை மேல இருந்து ஃபோன் பண்ணிய நான் வரதுக்கு டைம் ஆயிடும் இன்னைக்கு செல்லு வாங்குறேன் நான் வேலைக்கு போலன்னு சொன்னியே வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னேன் வேலை மேல இருந்து கால் பண்ணுவேனே நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னேன் எனி டைம் நீ வேலைக்கு போக மாட்டேன் நான் சொல்லியே நீதான் வாயை திறந்தா போய் சொல்வே உனக்கு என் மூஞ்ச பார்த்து பேசிறது கூட எனக்கு இப்ப அருவருப்பா இருக்கு வாணா பேசாத நான் பேசல இல்ல கால் பண்ணுவார் மேம் என்ன பான்னு கேட்பேன் நான் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு மதியம் வரல நான் இங்கே சைட்லேயே சாப்பிட்டுக்கிறேன் இந்த மாதிரி செல்லு வந்து எந்த வந்து டச்சு சரியாகலை இதுவும் சரியாகல நீ வந்து பாப்பாவோட இந்த நகை எடுத்துமையோ இல்லை உன் கம்பல வெயின்னு சொல்லுவார் மேம் அங்கே வச்சதில் எங்கள் அம்மா வீட்டில் போட்ட எல்லா நகையும் வந்து சரட் இருந்து எல்லாமே வச்சாச்சு மேம் அப்போது ஊரில் வந்து ரூபாய் சீட்டு போட்டோம் அதில் இருபத்தஞ்சாயிரம் எடுத்து இங்கே ரொம்ப வருஷமா வட்டி கட்டவே இல்லை அந்த இருபத்தஞ்சாயிரத்துக்கு எல்லா நகையும் மூட்டுன்னு போய் எங்கள் ஊரில் வச்ச மேம் புதுசாக வைக்கிற மாதிரி வச்சு திரும்ப அந்த பணத்தை வாங்கி வீட்டாண்ட இருக்கிற எல்லார் கடனையும் கூட்ட மேம் அந்த கடன் கொடுத்தவங்களோ வாங்கினவங்களோ எல்லாருமே சாட்சி இருக்காங்க வீட்டாண்ட இவர் என்னென்னா என்கிட்ட சண்டை போன மேம் அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன துருப்பு தேவை அது சின்ன ஒரு பேப்பரை வச்சு அது பெருசாக்கிடுவார் மேம் இவருடைய கேரக்டர் இந்த எட்டு வருஷமாக நான் பார்த்துட்டேன் மேம் யார் எந்த பக்கத்தில் போய் சொல்கிறாங்களோ உண்மை சொல்கிறாங்களோ இன்னும் என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல ஆனா இது எல்லாத்தையும் ஒரு சட்ட ரீதியாக பார்க்கும் போது எப்படி இருக்க பிரச்சனை சந்தேகம் அடிதடி வாக்குவாதம் இது எல்லாமே இருக்கு இன்னைக்கு மேகலா ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க அவங்க உங்க கூட வாழப்பிடிக்கலாங்க நீங்க என்ன சொல்றீங்க நான் வாழப்பிடின்னு சொல்ல முடியல மேடம் மனைவி உங்களுக்கு வேணும் ஆமா மேடம் எதுக்கு இது வரைக்கும் நீங்க கை நீட்டி அடிச்சதே கிடையாது இல்லை இல்லை மேடம் நான் அடிச்சிருக்கேன் நான் போய் பயங்கரமா அடிச்சிருக்கீங்க பயங்கரமா ஒரு இப்படி அப்படி இல்ல மேடம் கணத்துல பலாரு அடிக்கிறது அது இதுதான் மேடம் ஆனா இவங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நடிச்சது கிடையாது சரி நீ கண்ணத்துல பலாருன்னு அடிக்கும்போது திரும்பி அவங்க உங்க கண்ணத்துல பலாருன்னு அடிச்சிருந்தாங்கன்னா கணவருங்கிறத மரியாதை எங்க போயிருக்கோம் மீடியா முன்னால சொல்லாம என்னன்னு தெரியல மேடம் அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்கிறாங்க அடிச்சிருக்கிறாங்க முடியை பூச்சி இழுத்து கீழே போட்டு உட்காந்துருக்கிறாங்க எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு நீங்க அவங்களை கொடுமைப்படுத்துனீங்களா இல்ல மேடம் கொடுமைப்படுத்தல மேடம் நான் ஏதோ சொல்லி கொஞ்சம் வெறுப்படுத்தி விட்டேன் கொஞ்சம் விளையாட்டா பேசினது அது கொஞ்சம் சீரியஸ் ஆகிடா வேற மாதிரி நடந்தது நடந்ததுல நிறையா நடந்துருக்குது அடிக்கடி கொஞ்சம் வெறுப்பத்தி பார்ப்பேன் கோவப்பட வைப்பேன் சும்மா ஒரு ஜாலி அது இவங்களை வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது இப்போ கோணம் சொன்னா பிடிக்காது மேடம் ஒலரின்னு சொன்னா பிடிக்காது அந்த மாதிரி சொல்லி வெறுப்பத்தி விட்டுருவாங்க அவர் சொன்ன மாதிரி வந்து சும்மா வெறுப்பேர்த்ததுக்காக விளையாட்டாக உங்ககிட்ட பண்ணுவாரா தப்புலாம் இல்லை அப்படி பண்ணால் நான் ஏன் மேம் கோவப்பட போகிறேன் அந்த ஃபஸ்ட்டு இதுவை வச்சு தான் மேம் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன் ராதாகிருஷ்ணன் எங்கேயாவது உங்கள் மனசில் அது இருக்கா மேடம் அந்த மாதிரி இருந்தால் நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே சொல்லிட்டுருப்பேன் மேடம் எனக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு திருப்பதி போயிட்டு மூணு நாள் மேடம் மூணு நாளில் எனக்கு தெரியும் யாருன்னு தெரியல ஒருத்தன் வந்து சொன்னால் நான் இவங்க அம்மா விசாரிச்சேன் அதை கூட உண்மையாக போயான்னு கேட்டுக்கோங்க மறுபடியும் கேட்டதுக்கு அவங்க அம்மா வந்து இந்தமாரி இந்தமாரின்னு சொன்னாங்க சொன்ன உடனே அதோட விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் ரெண்டு குழந்தை பிறந்தது எனக்கு வந்து இவ சொல்கிற மாரி சந்தேகமோ இவன் மேலே வேறு எதனா ஒரு இது இருந்தால் நான் இவ கூட குடும்பம் பண்ணிருக்க மாட்டேன் ரெண்டு குழந்தையை பார்த்துருக்க மாட்டேன் சரி பட் இந்த அளவுக்கு அவங்க போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல மேடம் இவங்க நான் வந்து சொல்லணுன்னா இவங்க சித்தப்பான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா மேடம் அந்தளவு தான் காரணம் என்னன்னா என் பையன்கிட்ட வந்து உங்கள் அப்பாவுக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சிடலாமான்னு கேட்டுருக்குறான் ஆறு வயசு குழந்தை மேடம் அவன் அவங்கிட்ட உங்கள் அப்பா சாப்பிட சொல்ல சாப்பாடு கை நான் எல்லாரும் வந்து சாப்பாடு சாப்பிட்ணுன்னா கை கழுவிட்டு வந்து சாப்பாடு போடுவாங்க நான் சாப்பாடு போட்டு வச்சு போய் தான் கை கழுவேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு இது அந்த மாதிரி இது பண்ண சொல்ல அவங்க அப்பா சாப்பாடு போட்டு வச்சு போய் கை கழுவ போறான்ல அப்ப சாப்பாட்டில் விசத்தை கலந்து கொடுத்துரு நான் பாம்பு எச்சியோட கொண்டாந்து தரேன் அதை நீ ஊத்திடு உங்கள் அப்பா சாப்பிட்டு நல்லா தூங்கிடுவான் நீ அம்மாவும் இங்கே வந்துருங்க காதால கேட்டிங்களா இல்லை மேடம் என் பையன் சொன்னது அதுக்கோசம் இல்லை இல்லை மேடம் நான் சொல்லிடுறேன் நான் அதாவது நான் மறைக்க விரும்பல மேடம் நான் சொல்றேன் அதனால இந்த மாதிரி ஏன் உங்க அந்த ஆள் பேசணும் அந்த ஆளுக்கு எனக்கு தான் எந்த சம்பந்தம் இல்லைன்னு வயசு குழந்தைக்கு என்ன பேசுறோம் அது கூட அந்த குழந்தைக்கு தெரியாது அதான் சொன்னேன் ஆரம்பத்துல உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இவன் சொன்னா அவ சொன்னா இவ சொன்னா அவ சொன்னா நான் வந்து எல்லாரும் சொன்னாங்க நான் அவங்க எல்லாம் சொன்னது கேட்கல அதாவது இந்த ஆள் பேசினா மட்டும் எனக்கு கொஞ்சம் கோபம் வருது இது தான் இல்லீங்க நான் கேக்குறேன் உங்க காதால கேட்டீங்களா கேட்டேன் இல்ல சொன்னீங்க ஆமா மேடம் இல்ல அப்புறம் எப்படி நீங்க அதை நம்புறீங்க

நேற்று அந்த இதுக்கு போனது கை கட்டி அங்கே நான் பதில் சொன்னதுக்கு நானே இந்த முடிவு செஞ்சுருப்பேன் மேம் ஏன்னா நான் அனுபவிச்சது அப்படி ஆனால் அந்த இதுவும் நான் எடுக்கல ஏன்னா வேணாம் அப்படின்னு பிரிஞ்சிடுவோமா நீ தனி நான் தனி அந்த மாதிரி வந்து விஷத்தை கொடுத்து சாவடிக்கணும்னு உன்ன மாதிரி நான் அப்படி இல்லை நீ தான் சொல்லுவேன் என் குடும்பத்தை சாவடிச்சினும் அப்படின்ட்டுன்னு அந்த மாதிரி பேசலை மேம் சில நேரத்தில் காதால் கேட்டது போய் கண்ணால் பார்த்தது நான் இருக்கோம் ஆனால் இங்கே உலகத்தில் சொல்றது அத்தனையும் மெயினாக நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம மத்தியில் இந்த விஷயத்துக்காக எப்படி ஒரு தீர்வுக்கு வர முடியும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அருள் அருள் முருகனந்தன் அருள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு இந்த கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை என்ன சொல்ல ஒருத்தர் வந்து விவகாரத்து வேணும் எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்றாரு ஒருத்தர் எனக்கு இந்த வாழ்க்கை வேணும்னு சொல்றாரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்முடைய திருமண சட்டங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மனைவி சேர்ந்து வாழங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கான முன்னேற்பாடுகள் தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்முடைய சட்டங்களே பாத்தீங்கன்னா ஒருத்தர் போயிட்டு நாங்க ரெண்டு பேரும் பிரியறோம் அப்படின்னு சொல்லி திட்டின் இதுல வந்து நீங்க ஒரு ஃபைல் பண்றீங்க பெட்டிஷன் மனமுத்து பிரிஞ்சுக்கிற ரெண்டு பேரும் சொன்னாலும் கோர்ட் உங்களை ஒன்று பிரிய விடாது ஒரு வருஷம் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் கொடுக்கும் உங்களுக்கு வாங்கறதுங்கிறது ஒண்ணு வழங்குவாங்க இது எதுக்காகனா தொண்ணூத்தி ஒம்பது சதவீதம் மிஸ்கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓரளவுக்கு வந்து குடும்ப உறுப்பினர்கள் இப்ப இவர் சொன்னாரு குழந்தை வந்து இந்த மாதிரி வெஸ்த வச்சுருலான்னு சொன்னார் இந்த குழந்தை வந்து சொல்லிச்சு வெஸ்த வச்சிடலான்னு சொன்னாங்க அவங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பல குடும்பங்களில் நமக்குள்ளே பிரச்சனை இருக்கும் குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சு கண்ணே என்னை பற்றி என்ன சொன்னாங்க எனக்கு என்னை பற்றி என்ன சொன்னாங்க நீங்களாம் கேட்குறப்ப நீங்கள் சொல்கிறது ஆமான்னு குழந்தை சொல்லுமா ஒழிய இல்லைன்னு சொல்லாது ஏன்னா குழந்தைக்கு அதுதான் தெரியும் இப்போ நாம் அவங்க கேட்கறதுக்கு ஆமான்னு சொன்னால் நாம் ஆமான்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கும் சட்டப்படி இப்படி நீங்கள் மனமுத்து பிரியாத சமயத்தில் மேகலா தேவைப்பட்டா விவகாரத்து வழக்கு தாக்கல் செய்யலாம் நீங்களே ஒத்துக்கிட்ருக்கிறீங்க அவங்கள வெறுப்பேற்று ஒன்று இல்லை சார் வெறிப்பேர்த்தவனா நான் எதுவும் தப்பாலாம் பேசி கிடையாதுங்க சார் கொஞ்சம் அவ்வளோ அதாவது மென்டல் டார்ச்சர் அப்படின்னு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் மன ரீதியாக துன்புறுத்துதல் அப்படி இதுக்கு வந்து யார் வேணாலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமை சார் அந்த மாதிரி எதுவும் பண்ணிங்களா சார் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த

உங்களுக்கு கவுன்சிலிங் அனுப்புவாங்க ஒரு கவுன்சிலிங் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கும் நினைக்கிறேன் ரெண்டாவது ராதாகிருஷ்ணன் நீங்க செஞ்ச சில நல்ல காரியங்களுக்கு எல்லாருமே உங்களை பாராட்டம் நீங்க எதிர்பார்க்குறீங்க புரியல சார் உங்களை பொறுத்த வரைக்கும் மேகலாவை கல்யாணம் பண்ணது நீங்க பண்ண தியாகம் அதுக்காக எல்லாரும் பாராட்டும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படி எல்லாம் இல்ல சார் லைஃப்ல வந்து விட்டு கொடுத்து போறது மட்டும் வாழ்க்கை சார் நான் வந்து சண்டை போட்டது என்னன்னா இந்த அதான் நான் உண்மை மறுபடியும் சொல்றேன் சார் நானு அந்த ஆள் பேசுறதுக்கு தான் சண்டை போட்டா மிச்சப்படி வேற எந்த இதுவும் கிடையாது இவங்களை துன்புறுத்தணும் இல்ல வேற எதனா இது பண்ணணும் கிடைக்காம இல்ல இவங்களை சார் நீங்க இவங்க அடி சார் அடிச்சிருக்கேன் சார் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா இவங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி நான் அடிச்சது கிடையாது சார் கம்மியா தான் சார் அடிச்சிருக்காரு நான் கீழே அடிப்பட்டு கீழே விழுந்துருவேன்

அது கண்டிப்பாக அதன் நினைவுகள் உங்கள் மனசில் கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டு அவருக்கும் டைம் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ப்ராப்பர் கவுன்சிலிங்க்கு போய் கவுன்சிலிங்க்கு போய் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க நிறைய சான்ஸ் கொடுத்துட்டு மேம் என் மனசுல வந்து அவர் பண்ண நல்லது எதுவுமே இல்லை மேம் பண்ண கொடுமைகள் தான் மேம் இருக்கு சாப்பிடுங்க தான் இருக்கு மேம் ஒரு சான்ஸே இல்லை மேம் கவுன்சிலிங்கிறது வரைக்கும் இங்கே போன மாதிரி எனக்கு தெரியல ரெண்டு பேருமே ஒரு நல்ல கவுன்சிலர் நானே வேணால் பிடிச்சி தரேன் ரெண்டு பேரும் போங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்க கவுன்சிலிங் உங்களால பே பண்ண முடியாதுன்னு இல்ல ஆச்சுங்களா போய் உட்காருங்க உட்காந்து பேசுங்க உங்களை நீங்க மாத்திக்கணும் சரி ஆனா சேர்ந்து வாழணுமா வேண்டாம்னு முடிவு அவ்வளவுதான் இருக்கு சரி மேகலா நீங்க தான் முடிவு பண்ணணும் கவுன்சிலிங் கண்டிப்பா நீங்க விவாகரத்தை வேணும்னு சொல்லிட்டு நீங்க நீதிமன்றத்துக்கு போனாலும் அந்த நீதிமன்றத்துல கண்டிப்பாக அருள் சொன்ன மாதிரி போன உடனே ஓகே வந்துட்டீங்களா விவாகரத்து வேணுமா கையெழுத்து போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு கேளுங்க கிடையாது முதல்ல கவுன்சிலிங்க்கு அனுப்புவாங்க கண்டிப்பாக ரெண்டு பேரும் கவுன்சிலிங்க்கு போகணும் கவுன்சிலு போனதுக்கு அப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு போகும் அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க கவுன்சிலிங்க்கு போகணும் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணலாம் நான் மேம் ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தோட வாழணும்னா எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஆனா சில சமயங்கள்ல யார் தப்புன்னா தெரியல ஆனா சில சமயத்துல கண்டிப்பாக அந்த குடும்பம் அப்படி செது போகுது இன்னைக்கு மேகலா கண்ணீர் விடல ஆனா மனசுல அவ்வளோ வேதனையோட இன்னைக்கு வந்து எனக்கு இந்த ஆள் கூட வாழ பிடிக்கல அதுக்கு அவ்வளோ அனுபவ வச்சுட்டேன் ப்ராப்ளியும் அவ்வளோ அடி வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் இன்னைக்கு கண்ணீர் கூட அவங்களுக்கு வரல இந்த பக்கம் ராதாகிருஷ்ணன் என் மேலே எந்த தப்பு இல்லை எல்லாத்துக்காக நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன் சொல்கிறாரு மனைவி அப்பப்போ கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக நான் டார்ச்சர் பண்ணுவேன்னா சொல்கிறாரு இது கோர்ட்டில் தான் முடிவாகும் எது உண்மை எது பொய் ஆனால் மணிமேகலை கண்டிப்பாக நான் விவாகரத்தை வாங்கி தீர்வேன் எனக்கு இந்த ஆள் கூட வாழ பிடிக்கலை சத்தியமாக வாழ மாட்டேன்னா சொல்கிறாங்க கோட்டின முடி முடிவு பண்றது அது அப்புறம் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நிஜங்கள் இதை தீர்வுகள் கலம்